மனம் மெமரைஸ் பண்ணிட்டுருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டே இருந்தார். ஷார்ட் ரெடின்னொன்னே எழுந்து என்னை பார்த்துட்டு ரெடியா அப்படின்னாரு. அண்ணே ரெடி சார், கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது சார் அப்படின்னு. இங்கே அப்படிதான் அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு சார் அவர் எதுவும் பண்ண மாட்டார், லைக் அவர் என்னன்னா நம்ம லெவலுக்கு இறங்கி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணார். எனக்கும் பயப்பத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றாரு. நின்றுட்டு நினச்சி கூட பார்க்கலங்க, நான் ஒரு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணப்போ அவர் ரொம்ப அப்படி சொல்கிறீங்களா, ஓகே நான் அப்படி பண்ணிக்கிறேன், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். டேக்குன்னொன்னே வேற ஆளாக மாறினாருங்க. நான் இது சொல்கிறது எல்லாமே 100% ரூட் சொல்கிறேன். முடிஞ்சவொடனே எல்லாரும் செட்டில் எல்லாருமே கிளாப் பண்ணிட்டாங்க. முடிஞ்சவொடனே சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நிஜமானுமே நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டர், இந்த சீனெல்லாம் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற எல்லா நினைப்பையும் வந்து டோட்டலாக உடச்சி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் ஆக்டர்ன்றத மறந்து நீங்கள் ஒரு ஸ்பெக்டேட்டராக மாறுவீங்க. ஆமாம், அந்த மொமெண்ட்டில் முக்கியமாக அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு சின்ன ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஷாட்டு தான் இருக்கட்டும், எல்லாரும்